சிறப்பான தரமான சம்பவங்களை பாடுபட்டு சோறெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா நீருக்கு வழியே இல்ல புலமுடடா ஆகாரம் அள்ளி தந்து ஆதாய தந்த கூட்டம் எங்கு நொந்து வைக்கப்பட்டு கேக்குதடா கண்ணீரும் வத்தி போய் கலந்துடா சில தூங்கிட்டு இருக்காரு அப்படி அந்த வேலையை செய்வோம் என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு எப்படிதான் அப்பா அந்த வேலையை பண்றாரோ டேய் போடா சரி இந்த வேலை செய்ய அவனை படிக்க வைக்கிறேன் போடா சரி பையனை வேற அடிச்சிட்டோமே அவன் என்ன நினச்சிக்கலாமோ நம்ம படுற கஷ்டத்தை அவன் படக்கூடாதுன்னு நினைச்சோம் அவன் என்ன நினச்சிக்கலாமோ தெரியலையே இங்கே போய் தேடுறத அவனை எங்கடா இருக்க டேய் ஓ அவன் தெரியாதனமும் அடிச்சிட்டேன் எங்கேயுமே காணும் முனியாண்டி என் பையன் வந்தானா வரல பேய் சாப்பிட்டீங்களா தங்கம் இல்ல தாத்தா போய் சாப்பிடுங்க போங்க 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 என்ன இது இப்படி இருக்கு ஐயோ அப்பா அப்பா என்னதுப்பா இது இதுக்கு பேர் என்ன இதுதான்ப்பா சாப்பாடு ஓ இதுக்கு பேர் தான் சாப்பாடா இது என்னதுப்பா அது இப்ப சாப்பாடுப்பா இது எங்க போச்சு அப்போ அழிஞ்சு போச்சுப்பா அழிஞ்சு போச்சா அப்ப எனக்கு பாத்தியா என் பையன் என்ன கேட்டான்னு அன்னைக்கு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை கண்ணு அப்பா அடிச்சம் கோச்சிட்டியாடா இது கஷ்டம்ப்பா வேலை கஷ்டம் பணமும் இல்லை மதிப்பும் இல்லை அதனால்தான்ப்பா உன்னை படிக்க வைக்கிறேன் ஐடி கம்பெனி போனால் கூட மாத சம்பளம் 50,000 சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த விவசாயம் வெறும் 3 மாதத்துக்கு 50,000 சம்பாதிக்க முடியும் அப்போ நீ எப்படிப்பா குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நானா கடன் வாங்கி தான்ப்பா குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அதான் 3 மாதத்துக்கு வருமா 50,000 வருதுல்லப்பா அப்போ ஏன்ப்பா கடன் வாங்குறீங்க 3 மாதம் சம்பளம் 50,000 வருதுன்னுப்பா உனக்கு தெரியும் ஆனால் செலவு 40,000 மீதி இருக்க 10,000 குடும்பத்தை தண்டியதுன்னாப்பா கடன் வாங்குறேன் 40,000 உங்களுக்கு என்ன செலவு இருக்கு என்ன செலவா ஏறு ஓட்ட 5,000 உழவு போகிறதுக்கு 3,000 விதை நெல் 2,000 சேடை ஓட்டுறதுக்கு 5,000 பாஸ்போர்ட் 3,000 நடவு நடத்துக்கு 10,000 யூரியா 2,000 களை எடுக்க 5,000 அறப்பறுக்க 5,000 இப்படி 40,000 முதலீடாக வச்சாதான்ப்பா நான் 3 மாதம் கழிச்சு 50,000 எடுக்க முடியும் அதனால்தான்ப்பா உன்னை படித்த வேலைக்கு போகணும்னு நான் சொல்கிறேன் சரிப்பா உன் ஆசைப்படியே படிச்சு நல்ல வேலைக்கு போறோம்ப்பா நல்லா படுறா ராசா போ நான் பண்ண தப்பால என் பையனுக்கு சாப்பாடு இல்லை ஆனா நீங்க பண்ண தப்பால இந்த நாட்டுக்கே சாப்பாடு இல்லை
தன்வினை தன்னை சுடும் அது எடுத்துக்காட்டே நீங்கதான்பா கல் தோன்றி மண் தோன்றி மனிதன் தோன்றி இயற்கையிடம் கிடைக்கும் உணவை உண்டு பின்பு கால்நடை உதவியுடன் உணவை உற்பத்தி செய்தான் அப்போது தோன்றியதுதான் இந்த விவசாயம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர் மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுதுண்டு பின் செல்கின்றவரே ஒவ்வொரு அப்பாவும் தாம் பையனை டாக்டர் ஆகணும் இன்ஜினியரிங் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயியோட பையனை மட்டும் ஏன் விவசாயி ஆகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க விவசாயி வந்து தாம் பையனை விவசாயி ஆகக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னென்னா விவசாயம் பண்ணால் நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு மேலே கடன் வாங்கி விவசாயம் பண்ணணும் நம்ம போட்ட பணத்தை விட விவசாயத்தில் லாபம் கம்மியாக தான் வரும் ஆனால் விவசாயி வாங்கின கடன் மட்டும் ஏறி ஏறி அந்த விவசாயியை தற்கொலை பண்ணிக்கிறான் இந்த நிலைமை தாம் பையனுக்கு வரக்கூடாதுன்னு எந்த விவசாயியும் தாம் பையனை விவசாயி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க விவசாயம் இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு உணவு இல்லாத நிலைமை நமக்கு ஏற்படும் இதுக்கு ஒரே வழி நமது அரசு விவசாயத்தையும் அரசு வேலையாக அறிவித்தா நம்ம நாட்டில் விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் விவசாயம் போச்சு நம்ம மூச்சு நின்று போச்சு விவசாயி விவசாயத்தை நம்பியிருக்கான் ஆனால் நம்ம விவசாயியை தான் நம்பியிருக்கோம் மறந்துடாதீங்க விவசாயத்தை காப்போம் நலமுடன் வாழ்வோம்.